எலும்பு தேய்மானம். பொதுவா பெண்களுக்கு தான் இது அதிக அளவுல இருக்கும். குறிப்பா மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிக அளவுல இருக்கும். ஆனா இப்ப உள்ள காலத்துல எலும்பு தேய்மானம் அப்படிங்கறது பெண்களுக்கு 25 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடுது. பொதுவா இந்த எலும்பு தேய்மானம் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டா, சூரிய வெப்பம் நம்ம மேல படாமலே இருக்கிறதால, விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதாலையும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனாலையும், எலும்புல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட தாது எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனாலையும் வருது. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல ரொம்ப நேரம் கண் விழிக்கிறது, காலையில தாமதமா எழறது, இரவு பணி செய்யறது, குளிரூட்டப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யறது, ஏசி வாகனங்கள்ல அதிகமா பயணிக்கிறது, முக்கியமா நம்மள சுத்தி குளிர்ந்த சூழ்நிலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எலும்பு தேய்மானம் வர்றத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பு தேய்மானம் வந்தது அப்படின்னா நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறது யாருமே சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. அதனால நம்ம இந்த எலும்பு தேய்மான பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, புரதமும் கால்சியமும் அதிக அளவுல இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துடலாம்.